நாய்ஸ்ல இருந்து நாளைக்கு இந்தியாவில் வந்து நாய்ஸ்ஃபிட் மெட்டாலிக் ஸ்மார்ட் வாட்ச் வந்து 2500 ருபீஸ்க்கு வந்து லான்ச் பண்ணுறாங்க. அண்ட் ரெகுலராக வந்து இந்த வாட்ச் 3000 செட் பண்ண போகிறாங்க. இது வந்து ஒரு மெட்டாலிக் பில்டு, ப்ளூடூத் காலிங் சப்போர்ட், இந்த ஆப்ஷன்ஸோட வருது. எம்ஆர்பி வந்து 7999 போட்டிருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கிறது வந்து எலைட் பிளாக் கலர். இது ஒரு எலைட் எடிஷன். இந்த வாட்ச் வந்து கம்ப்ளீட்டாக மெட்டல் வேரியண்ட்ல தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வாட்ச் நம்ம பார்த்தோம்னா ப்ளூடூத் காலிங் சப்போர்ட் இருக்குது, ஹார்ட் ரேட் மானிட்டர் பண்ணிக்கலாம், IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் இருக்குது, கால்குலேட்டர் இருக்குது, அண்ட் அப் டு 7 டேஸ் வரைக்கும் நம்ம பேட்டரி எக்ஸ்போர்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் பிரைட்னஸ் வந்து 550 nits வந்து கொடுத்துருக்காங்க. 1.4 inch HD டிஸ்பிளே, மெட்டல் ஸ்டாப்போட வருது, அண்ட் ஃபங்க்ஷனல் க்ரோம் சப்போர்ட்டும் இருக்குது. ஃபஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து ஒரு குட்டி பெட்டி இருக்குது. இதுக்குள்ளே வந்து நாய்ஸோட ஸ்டிக்கர்ஸ், வாரண்டி கார்டு, அண்ட் யூசர் மேனுவல் இருக்குது. அண்ட் அடுத்து உள்ளே வந்து வாட்ச் இருக்குது. வாட்ச் பயங்கர ப்ரீமியமாக சூப்பராக இருக்குது. அடுத்து இந்த ஸ்ட்ராப் பின் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம வீட்லேயே அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பின் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிள் இருக்குது. வாட்சோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ மட்டும் நம்ம பார்த்தோம்னா, ஸோ ஸ்ட்ராப் வந்து நம்ம இங்கே ப்ரெஷ் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். மெட்டல் ஸ்ட்ராப்போட குவாலிட்டியுமே வந்து நல்லாயிருக்கு. வாட்ச் கொஞ்சம் ஸ்லைட்டாக ஹெவியான சைடில் தான் இருக்குது. ஏன்னா சைடு ஃப்ரேம் எல்லாமே வந்து நம்ம கம்ப்ளீட்டாக மெட்டலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் சைட் மேலே இருக்க பட்டன் வந்து ஃபங்க்ஷன் ப்ரோனாக இருக்காங்க. நம்ம ரொட்டேட் பண்ணாலே வந்து ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கும்போது வாட்ச் ஃபேஸஸ் சேஞ்ச் ஆகும். மெனுவில் இருக்கும்போது வந்து நேவிகேட் பண்ணிக்கலாம். பாட்டமில் இருக்கிறது வந்து ஸ்போர்ட் பட்டன், டேரெக்டாக வந்து ஆக்டிவிட்டி மோட் வந்து ஓப்பன் ஆகிடும். வாட்ச் வந்து நம்ம சுவிச் ஆன் பண்ணலாம். சுவிச் ஆன் பண்ணதுக்கப்புறமா நாய்ஸோட பிராண்டிங் வந்துருக்கு. நாய்ஸ்ஃபிட் ஆப் யூஸ் பண்ணி வந்து நம்ம வாட்ச் வந்து ஃபோனோட பேர் பண்ணிக்கலாம். வித் ஸ்டாப் வாட்சோட ஓவரால் வெயிட் 126 grams இருக்குது. பட் கையில் வியர் பண்ணுறதுக்கு வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக வந்து வியர் பண்ணலாம். ஸ்டாப் வந்து எனக்கு பெர்ஃபெக்டாக இருக்குது. நான் நார்மலாக இந்த மெட்டல் ஸ்டாப் வாட்சஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் லூஸாக தான் கட்டுவேன். பட் நீங்கள் வந்து டைட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பின் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் ஒன்று ரிமூவ் பண்ணி வந்து டைட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் பண்ணலாம். சிம்லர் நாய்ஸ் வாட்சஸில் பார்க்கக்கூடிய அதே ஓல்டு யூஐ தான் இருக்குது. ஒரு நல்ல யூசர் ஃப்ரெண்ட்லியான யூஐ. கீழே வந்து மேலே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பேனல் இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம குயிக் ஆக்சஸ் எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் வரும், அதை பார்க்கலாமே தவிர ரிப்ளை பண்ண முடியாது. ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கும்போது வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷனல் க்ரௌன் பட்டன் வந்து ரொட்டேட் பண்ணால் வந்து வாட்ச் ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகும். பாட்டமில் இருக்க பட்டன் ப்ரெஸ் பண்ணால் வந்து டேரெக்டாக ஆக்டிவிட்டி மோட்ஸில் வந்து எனபிள் ஆகிடும். சிங்கிள் டைம் டேப் பண்ணால் வந்து மெனுக்குள்ளே போயிடும். நாய்ஸ் ஹெல்த் ஃபீச்சர்ஸில் ஹார்ட் ரேட், SpO2, ஸ்லீப் வந்து மெஷர் பண்ணிக்கலாம், ப்ரீத்திங் மோட் இருக்குது, ஸ்ட்ரெஸ் கூட வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம். ஹார்ட் ரேட் எல்லாமே வந்து நார்மலாக நம்ம டேபிள் மேலே வைக்கும் போது மெஷர் ஆகாது, கையில் வியர் பண்ணியிருக்கப்போ தான் வந்து ப்ராப்பராக மெஷர் ஆகுது. ஸோ அதோட அக்யூரேசியுமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்மார்ட் வாட்சஸோட ஹார்ட் ரேட், SpO2 எல்லாமே வந்து நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுங்கள். இது அக்யூரேட் வேல்யூஸாக வந்து நீங்கள் எடுத்துக்காதீங்க. ஸோ நாய்ஸ் பஸ்க்குள்ளே வந்து கால் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கும். 10 contacts வரைக்குமே வந்து வாட்சில் சேவ் பண்ணிக்கலாம். கால் ஹிஸ்ட்ரி பார்த்துக்கலாம். டயல் பேட் இருக்குது. டயல் பேடில் போய் நம்பர் டயல் பண்ணி மேனுவலாக வந்து நம்ம கால் பண்ணிக்கலாம். அண்ட் ஒர்க் அவுட்ஸ் குள்ளே போனால் இங்கே வந்து ஒரு 10 டிஃபால்ட்டாக வந்து 10 workout மோட் இருக்கும். அடிஷ்னலாக உங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஆப்லேருந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக எதாவது தேவைப்படுதுன்னா ஒரு மோட் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராவாக வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். டோட்டலாக வந்து 100+ workout மோட் வந்து சப்போர்ட் ஆகுது. அண்ட் வாட்ச்லேயே வந்து நம்ம மியூசிக் கண்ட்ரோல் இருக்கும், வெதர் சப்போர்ட் பார்த்துக்கலாம், கால்குலேட்டர் சப்போர்ட் இருக்குது, ஃப்ளாஷ் லைட் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் கேம்ஸ் வந்து இந்த வாட்ச்சில் கிடையாது. அண்ட் செட்டிங்ஸ் குள்ளே போனால் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ரிங்டோன் வைப்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, வைப்ரேஷனோட இன்டென்சிட்டி அட்ஜஸ்ட் பண்ணலாம். பட் ஹாப்டிக் ஃபீட்பேக் இந்த வாட்சில் நல்லா இருக்கு. அண்ட் சைலண்ட் மோட் வேணும் கூட வந்து நம்ம போட்டுக்கலாம். ரிஸ்ட் அவேக் ஃபீச்சர் கூட வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நமக்கு டிஎன்டி இருக்கு. மெனு வியூ வந்து உங்களுக்கு லிஸ்ட்ல வேணுமா கிரிட்ல வேணுமான்றது வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஆட்டோ ஸ்போர்ட் டிடெக்ஷன் மோட் இருக்கு. பட் எல்லா ஆக்டிவிட்டீஸ்மே வந்து ஒர்க் ஆகாது, பேசிக் வாக்கிங் ரன்னிங் வந்து ஒர்க் ஆகும். அண்ட் இந்த வாட்ச்க்கு வந்து 300 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மல் யூசேஜில் வந்து நம்ம ஒரு அப் டு 7 டேஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் 2 hours ஆகுது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. அண்ட் நீங்கள் வந்து ப்ளூடூத் காலிங்லாம் கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 to 2 days வரைக்குமே வந்து நம்ம பேட்டரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பேட்டரி பேக்கப் வந்து இந்த வாட்ச்சில் நல்லாயிருக்கு. பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்குமே வந்து ஒரு நல்ல சால்டான பில்டு. பேக் வந்து நமக்கு பாலிகார்பனேட் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் க்ளாஸியாக இருக்கும். பட் ஃப்ரேம் எல்லாமே வந்து கம்ப்ளீட் மெட்டல் தான். அதோட குவாலிட்டியுமே வந்து நல்லாயிருக்கு. ஸ்டாப்போட குவாலிட்டி நல்லாயிருக்கு. லாங் வேருக்குமே வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் IP68 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரேட்டிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெயினில் ஏதாவது போகிறீங்க மைனஸ் கிளாஸஸ் எல்லாமே வந்து வாட்ச் ஈஸியாக ரெசிஸ்ட் பண்ணும். ஆக்டிவிட்டி பண்ணும்போது ஏதாவது ஸ்வெட் ஃபார்ம் ஆகுதுன்னா கூட ரெசிஸ்ட் பண்ணும். டிஸ்பிளே விஷயத்துக்கு வந்து 1.4 inch HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளேயோட குவாலிட்டியுமே வந்து நல்லாயிருக்கு. கலர்ஸ் எல்லாமே வந்து ஓகேவாக இருக்குது. ரீசெண்டான ஷார்ப்னஸ் இருக்குது. ஓவரால் பெருசாக வந்து நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் இல்லை. பட் இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு ஒரு அமோலெட் டிஸ்பிளே மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்கோம். பட் ஸ்டில் டிஸ்பிளே வந்து பெருசாக கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை.
550 nits வரைக்கும் வந்து பிரைட்னஸ் இருக்குது. நம்ம நார்மல் யூஸ்ஐயில் வந்து சஃபிஷியண்டாக இருக்கும். அவுட்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஒரு உச்சவெயில் இல்லாமல் நார்மல் யூஸ்ஐயில் வந்து அவுட்டோர்லேயுமே வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியுது. ஆக்டிவிட்டி ட்ராக்கிங் பொறுத்த வரைக்குமே வந்து இந்த வாட்சில் 100+ ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது. பட் பேசிக் ஸ்டெப் ட்ராக்கிங் வந்து நல்லாயிருக்கு. பட் பைக்கில் போகிறப்போ அந்த ஸ்டெப் ஏரஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக இருக்கும். வாக்கிங் மோட் எனபிள் பண்ணிவிட்டு நம்ம வாக் பண்ணும்போது கொஞ்சம் ஃபார்மாக வியர் பண்ணியிருக்கப்போ வந்து ட்ராக்கிங் வந்து நமக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்ட் அந்த கொஞ்சம் ஃபார்மாக வியர் பண்ணியிருக்கப்போ ஹெல்த் சென்சார்ஸ்மே வந்து நீங்கள் ஹார்ட் ரேட் ஏதாவது மெஷர் பண்ணுறீங்க அப்படின்னா கூட வரக்கூடிய அவுட்புட் வந்து பெட்டராக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் லூஸாக வியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவுட்புட் வந்து வேரி ஆகும் நமக்கு. பட் இது ஒரு பியூர் ஆக்டிவிட்டி ட்ராக்கர் கிடையாது. பட் நார்மல் டெய்லி யூசேஜ்க்கு வந்து இது ஒரு மெட்டல் ஸ்டாப்பு, ஒரு சூப்பரான லுக்கோட ப்ளூடூத் காலிங் சப்போர்ட்டோட நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வாட்ச் வந்து நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். பட் லான்ச் ப்ரைஸ் 2500 நம்ம வாங்கும் போது கொஞ்சம் ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ணுவோம். ரெகுலராக வந்து 3000 செல் பண்ணுறாங்க. ஆஃபர் டைமில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு பெட்டர் வேல்யூ வந்து ப்ரொவைட் பண்ணோம். அந்த அடிஷனல் ஹெல்த் ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்தோம்னா ஹெல்த் மானிட்டர் சப்போர்ட் இருக்குது, கண்டினியூஸ் ஹார்ட் ரேட் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் வந்து அலர்ட் செட் பண்ணிக்கலாம். எவ்ரி 5 மினிட்ஸ் வந்து ஹார்ட் ரேட் மெஷர் ஆகும். ரேப்பிட் ஐ மூவ்மெண்ட் எனபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னொரு பெட்டர் ஸ்லீப் ட்ராக்கிங் வந்து நமக்கு கிடைக்கும். பட் டேயில் தூங்குறது வந்து மெஷர் பண்ணாது. வாட்டர் ரிமைண்டர் சப்போர்ட் இருக்குது, அந்த ஹேண்ட் வாஷ் ரிமைண்டர் இருக்குது, ஐடியல் அலர்ட் சப்போர்ட் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் எனபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டைமுக்கு வந்து நமக்கு அலர்ட்ஸ் வந்துட்டுருக்கும். அண்ட் நம்ம ஃபோனோட பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கு இன்கமிங் கால் வரும்போது அந்த கால் வந்து நம்ம மியூட் பண்ணலாம். குயிக்காக வந்து ரிப்ளை பண்ணிக்கலாம், அட்டன் பண்ணலாம், கட் பண்ணலாம். ஒன்ஸ் கால் அட்டன் பண்ணதுக்கப்புறமா கால் வந்து நம்ம மியூட் பண்ணலாம், லவுட்னஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம், கால் கட் பண்ணிக்கலாம். அண்ட் கால் குவாலிட்டியுமே வந்து நல்லா இருக்குது. நல்ல குவாலிட்டி மைக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம பேசுறதுக்கு வந்து ஆப்போசிட்டில் இருக்கும்போது நல்லா கிளியராக இருக்குது. ஸோ காலிங்குமே வந்து இந்த வாட்ச்ல நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்பீக்கர் வந்து நம்ம பக்கத்தில் வச்சு பேசும்போது அதோட அவுட்புட் வந்து நமக்கு சஃபிஷியண்டாக இருக்குது. ஸோ இந்த வாட்சை பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன் டு ஆதித்யா டெக்.